ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம், வாங்க எல்லோரும், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இந்த மேக்கப் லுக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட தலை திவாலி மேக்கப் லுக். யூஸ்வலி நான் வந்து ரொம்ப செம்மையாக பயங்கர ட்ரமாட்டிக்கான மேக்கப்லாம் தான் போடுவேன். பட் இந்த வாட்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக லைட்டாகவே போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா தீபாவளி அப்போ வந்து நான் நார்மலி ரியலிஸ்டிக் ட்ரூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நான் மேக்கப் போட மாட்டேன். பட் போட்டால் இந்த மாதிரி ஷோராக நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு அதை காட்டலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ என் ஃபேஸ் ரொம்ப சூப்பராக செம்மையாக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், சும்மாவே நான் கொண்டில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மேக்கப் போட போகிற அப்படின்னு போது முகத்தில் முடி வந்து வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தெரியல, அந்தளவுக்கு டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கொண்டே போட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். கொண்டு போட்டாச்சு. என்னோட ஸ்கின்னும் நல்லாவே ரெடியாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஸ்கின் கேர்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ தான் மேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெர்மாவியோட கிளென்சர். இது வந்து சென்சிட்டிவ்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஹைட்ரா கிளென்சர், என்னோட ஃபேவரட் கிளென்சரும் கூட. ஸோ இது வச்சு நான் ஒரு காட்டன் பேட் வச்சு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தொடச்சிக்கிறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பேசினில் போய் வாஷ் பண்ணுங்கள். அது எனக்கு என்னமோ தெரியாது, எப்போ நான் மேக்கப் போட்டாலும் சரி, எனக்கு அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டால் மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். க்ளீனான ஸ்கின்ல மேக்கப் போடும்போது நமக்கு செம்ம ஜாலியாக ஃபீல் ஆகும். என்ன தான் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் மேக்கப் முன்னாடி ஷோராக வாஷ் பண்ணுவேன். அடுத்து நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணேன். என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் இது. எஸ்பெஷலி மேக்கப் போடுறது இது போட்டால் ரொம்ப சூப்பராக ஸ்கின் ப்ரெப் ஆகும். ஸோ இதை வந்து என் ஸ்கின் ஃபுல்லாக போட்டு நல்லா நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எல்ஏ ஷீல்டோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். நார்மலி நம்ம மார்னிங் டைமில் தான் கண்டிப்பாக இந்த மேக்கப்லாம் போடுவோம். ஸோ அதில் சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். பட் வந்து இன்றைக்கி நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ போடல, நைட்டில் தான் நான் இந்த மேக்கப் டியூட்டோரியல் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து ஷோராக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான ப்ரைமர் லாரியால் பாரிஸோட பேஸ் மெஜிக் ப்ரைமர். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டுமே போடும்போது ஸ்கின் வந்து செம்ம ஸ்மூதாக சாஃப்டாக ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து கொஞ்சம் என்னோட சீக்ஸ் கிட்ட, என்னோட நோஸில், டீ ஜோன்லலாம் நான் போட்டுக்கிறேன். இந்த ப்ரைமர் அண்ட் லாக்மேயோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். இது ரெண்டுமே வந்து சிசி க்ரீம் போட்டிங்கன்னா கூட, அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ப்ளம்மோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். கேண்டி மெல்ட் லிப் பாம். ஸோ இது வந்து போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். அப்படியே லாரியாலோட இது ஒரு ஜெல் மாதிரி, ஒரு ஹைலைட்டர் இலுமினேட்டிங் லிக்விட் எப்படினாலும் சொல்லலாம். அப்படியே நம்ம போடக்கூடாது, இட்ஸ் வெரி பேட். பிகாஸ் வந்து நம்ம அப்படியே அப்படியே எடுத்து நம்ம ஸ்கின்ல பட்டு போடும்போது பாக்டீரியாலாம் உள்ளே போய் நம்ம நிறைய ஸ்கின் டேமேஜ், நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு லைட்டாக நான் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு போடுறேன். உங்களுக்கு தெரியுது செம்மையை அப்படி பளபளபளன்னு இருக்குது. இது ஃபவுண்டேஷன்லேயும் மிக்ஸ் பண்ணி போடலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு கண்ணத்துலேயும் தான் மெயினாக எனக்கு அந்த க்ளோ தேவை. ஸோ அந்த ரெண்டு கண்ணத்துலையும் நல்லா நான் போட்டுக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சமாக நான் அந்த இலுமினேட்டிங் லிக்விடை இந்த ஸ்பஞ்சில் எடுத்து அப்படியே என்னோட கண்ணத்தில் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன், 310 ஷேடில். இது ஆக்சுவலி ஒரு சாஷே மாதிரி, ஐ திங்க் ஸோ, கீழே போட்ட கண்டுக்காதீங்க. இது வந்து ஸ்டோர்ஸ்லாம் விற்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பிஆரில் வந்து ஸோ கிளியராக எனக்கு தெரியல. இப்போ ட்ராவல்லாம் பண்ணுற தீபாவளிக்கு ஆப்வியஸ்லி நான் ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். அப்படின்னும் போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் பேக்கில் போட்டு கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதில் தான் நான் இது வந்து என்னோடய தீபாவளிக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக அந்த இலுமினேட்டிங் லிக்விடில் மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் டாட் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, எனக்கு ரொம்ப ஒரு மினிமல் கவரேஜாக ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் மேக்கப் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக ஸ்பஞ்சிலே போட்டு நான் கம்ப்ளீட்டாக ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த வாட்டியுமே வந்து செம்மையாக பயங்கர ஹெவியாக அப்படிலாம் போடலான்னு யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எனக்கே மூச்சு வாங்குதுன்னா மாடிப்படி ஏறி வந்தேன் அதனால தான். அப்புறம் தான் தோணுச்சு கண்டிப்பாக யாருமே வந்து தீபாவளி அன்னைக்கு அன்லெஸ் நண்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் பயங்கர ஹெவியாக போடுவீங்க. ஒரு சிலர் மேபி பயங்கர ஹெவியாக போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சட்டிலாக தான் போடுவீங்கன்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு மேக்கப் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷனும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹெவியாக ரொம்ப நிறைய போடல. அட் த சேம் டைம் இது அந்தளவுக்கு கவரேஜும் கிடையாது, என்னோட மார்க்ஸ் எல்லாமே தெரியும். அண்ட் மார்க்ஸ் இன்னும் மறைக்கிறதுக்காக அதுக்கு மேலே கன்சீலரோ இல்லை எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷனோ எதுவுமே நான் போடல. அண்ட் கழுத்துலேயும் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் போட்டு ப்ரஷ் வச்சு ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் எலெகர்ல் ப்ரோ கன்சீல். இதில் வந்து பியூர் பேஜ் ஷேட் நான் இப்போ யூஸ் பண்ணேன். எனக்கு வார்ம் ஹனி வந்து என்னோட ஷேட்லேயே இருக்கும், பியூர் பேஜ் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து என்னோட கண்ணு கீழே என் கண்ணுக்கு மேலே மூக்கில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அம்மாடி என்ன பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பயமாக இருக்கும். மூக்கில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் இஸ் த கீ, யூனோ. ஸோ ஆல்வேஸ் பிளெண்ட் வெல். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தலை தீபாவளி லுக் வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்து தலை தீபாவளிக்கு இங்கே வந்துட்டேன், என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் இங்கே உட்காந்து நான் இந்த டப்பிங்கே பண்ணுறேன். ஸோ தீபாவளி எனக்கு தான் இந்த வீடியோ ப்ராப்ளம் வரும். எல்லாருக்குமே பெரிய ஒரு ஹாப்பி தீபாவளி. ஸோ ஃபிட்மியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிற ஷேட் வந்து மீடியம். இதை வந்து என்னோட கண்ணு கீழே அண்ட் ரொம்ப லைட்டாக என்னோட கண்ணத்தில் போடுறேன். டீ ஜோனில் கொஞ்சம் நல்லாவே நான் போட்டு செட் பண்ணுறேன். பிகாஸ் டீ ஜோனில் தான் கொஞ்சம் எனக்கு ஆயிலி ஆகும், என் கண்ணெல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கண்ணத்துலலாம் ரொம்ப போடல. பட் லைட்டாக ஃபேஸ்ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன்.
நல்லா வளர்னேன் பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பேக்கோட செட்டிங்ஸ் ஸ்ப்ரே, அடுத்தது மோஸ்ட் ஃபேவரட் செட்டிங் ஸ்ப்ரே. இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமே ஸ்கின் செம்ம க்ளோயிங்காக இருக்கும். நான் ஸ்ப்ரே பண்ண சொன்னால் கிட்டத்தட்ட பக்கெட் எடுத்து மூஞ்சில் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். பட் உங்களுக்கு இப்போவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து மேபிளினோட கொலோசல் காஜல், என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் காஜல். இது கொஞ்சம் நம்ம ஸ்மட்ச் பண்ணி விடும்போது ஸ்மட்ச் ஆகிடும், அதுக்கப்புறமா நல்லா நம்மளோட ஐஸில் செட் ஆகிடும். அந்த காஜலை என்னோட அப்பர் லேஷில் என்னை ஒட்டி நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கு பேக்கோட ஐப்ரோ பொமாட் யூஸ் பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு கார்ட்டில் யூஸ் பண்ணது பிகாஸ் ஐப்ரோ நம்ம நார்மலாக பேசிக்காக எப்பவுமே போட்டிருந்தான். அதே ப்ரஷில் நான் எடுத்துட்டு என்னோட லைட்டாக அந்த காஜில் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டேக் ஓகேயோட ஐஷேடோ பேலட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டார்க் ப்ரௌனை போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு குட்டி ப்ரஷில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரஷ் எடுத்துட்டு நல்லா இருந்த லைட் ப்ரௌன் எடுத்து நல்லா என்னோட கண்ணு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த லுக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்கு ப்ரௌனு அது எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆனது தான். அதுக்கப்புறமா நான் போட்ட காஜல் வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து நான் கொலோசல் காஜல் எடுத்துகிட்டு என்னோட லேஷ் லைனை ஒட்டி போட்டு அகெயின் நான் ரொம்ப லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஷிம்மர் ஷேட் மாதிரி ஒன்று இருந்தது ஒரு காப்பரி லுக்கில், ஸோ அது வந்து என்னோட ஐலிட்டில் லைட்டாக போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு க்ளோக்காக நேரில் செம்மையாக அதை எடுத்து காட்டுச்சு பட் கேமராவில் அந்த ஷிம்மர் அந்தளவுக்கு தெரியல. அண்ட் கண்ணு கீழே நான் கொலோசல் காஜல் போட்டுட்டு அதை நான் அகெயின் சேம் பேக்கோட ப்ரோ பொமாடோட அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் வச்சு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே நல்லா சீம்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து ஃபார் எவர் 52 மஸ்காரா யூஸ் பண்ணி மஸ்காராவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐலாஷஸ் ஃபால்ஸ் லாஷஸ் எதுவுமே வைக்கல. இதுவே எனக்கு ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக சட்டிலாக க்யூட்டாக இருந்தது. தட்ஸ் இட். ஸோ கண்ணுக்கிடையே மஸ்காரா போட்டுட்டு பாபி ப்ரௌனோட ஃபேவரட்டான ப்ளஷ் எனக்கு அது வந்து இப்படியே என்னோடய கண்ணத்தில் லைட்டாக என்னோடய நோஸ்லேயே இப்படிலாம் டச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நான் ப்ளஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை திறக்கிறதுக்குள்ளே என் உயிர் போயிடுச்சு பட் ஒரு வழியாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா திறந்துட்டு இந்த ரெண்டு ஷேடு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். அது எந்த ரெண்டு ஷேடு? இதோ இந்த ரெண்டு ஷேடு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய கண்ணத்தில் இப்படி போட்டு இந்த மாதிரி கோடு மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அது வந்து அப்படியே நான் ப்ளெண்ட் பண்ணி என்னோடய கண்ணத்துலலாம் போடுறேன். ஸோ ஒரு பக்கம் என்னோடய கண்ணம் எல்லாம் ரெடி, இன்னொரு பக்கம் இதோ ரெடி. ஸோ நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போய் போட்டு வந்துட்டேன். அண்ட் எஸ் நான் கொஞ்சம் ஹைலைட்டர் வந்து என்னோடய ப்ரோ போனில் அண்ட் இன்னும் கார்னரில் போட்டுக்கிறேன். அடுத்தது மேபிளினோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. ஒரு சாஷே லிப்ஸ்டிக் தான், இதுவுமே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இதுவும் எனக்கு அந்த பிஆர் கிட்டில் வந்தது தான். இது ஒரு ஷேட் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நான் ஊருக்கு வந்துட்டேங்கிறதுனால இதை விட்டுட்டு வந்துட்டேன். முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் தேடி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு கோரல் பீச் பிங்க் கலந்த ஷேட், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு சாரி மாற்றிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய திவாலி லுக் கம்ப்ளீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாரி வந்து நான் ஃபுல் ஃபோட்டோ என்னோடய இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து யூனிக் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வேணும், அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட சூப்பர் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஞ்சல் தினி பாய் ஃப்ரம் கீர்த்தி. பாய் காய்ஸ். ஐயோ அகைன் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். எனக்கும் தலை தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். கிளம்புற பாய்.